இப்போ நம்ம ஜோதிட ஆய்வுல 5000 ஜாதகங்களை ஆய்வு பண்ணும் போது ஏ அப்படிங்கிற எழுத்துல 7.32 ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதாவது ஏங்கிற எழுத்துல நான் என்ன கணக்கு பண்றோம்னா, ஏங்கிற எழுத்துல வந்து ஆல்பபெடிக்கல் லெட்டர்ல குழந்தைக்கு வந்து ஏங்கிற எழுத்துல வரும்போது முதல்ல பேரும் பேரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏங்கிற எழுத்துல பேர் வச்சிடறாங்க. இப்போ மற்ற எழுத்துக்கள்ல பேர் வைக்கப்படது இல்லையோ அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம பாக்குறது குழந்தைகள் ஜாதகமும் இருக்கும், வயதானவங்க ஜாதகமும் இருக்கும், இப்போ வந்து மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் வரும். இப்போ ஆவரேஜா பார்க்கும்போது ஏங்கிற எழுத்துல வச்சிருக்க பேர் வந்து மொத்தமா 7.32%, 100%ல. இதுக்கு முன்னால உள்ள பதிவுல எஸ்ங்கிற எழுத்துல வந்து 22% இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏங்கிற எழுத்துல வந்து ஆண்கள் அப்படிங்கிறது 366 பேர் மொத்தமா ஆண் பெண் பேர் வச்சிருக்காங்க ஏ எழுத்துல. அதுல ஆண் பேர் வந்து 205 பேர் ஆண் பேர்களும், 161 பெண் பேர்களும் வருது. இப்போ நம்ம ஏங்கிற எழுத்துல ஒருத்தர் பேர் வைக்கணும்னா இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ ஏங்கிற எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பேர் அருண்குமார் அப்படிங்கிறது ஒரு 12 பேரும், அருண் கோபி அப்படின்னு 2 பேர், அருண் சித்தார்த் ஒருத்தர், அருணாச்சலம் 4 பேர், அருண் பாலாஜின்னு ஒருத்தர், அருண் ஜோஷி, அருண் கார்த்தி 4 பேர் வச்சிருக்காங்க. அருண்குமார்ங்கிற பேரு 16 பேர், அருண்ங்கிற பேரு 12 பேர், அருண்ங்கிற பேரு மொத்தமா ஒரு 28 பேர் வச்சிருக்காங்க. அந்த 205 10% அருண்குமார்ங்கிற பேர் தான் இருக்கு. அருண் மணிகண்டன் 2 பேர், அருண் நிஷாந்த் ஒருத்தர், அருண் பாண்டியன் ஒருத்தர், அருண் ராஜ்னு 3 பேர் வச்சிருக்காங்க. அறிவினன் அப்படின்னு ஒரு பேர், ஒரு மாடர்னா வைக்கலாம் தமிழ் பேரு. ஆசை செல்வன் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க. அசோக்ங்கிற பேரை ஒரு 11 பேரும், அசோக் குமார்ங்கிற பேர் 4 பேரும், அசோகன்ங்கிற பேர் ஒருத்தரும், ஆசிக் தீன் இது ஒரு முஸ்லீம் சகோதரர் பார்த்திருந்தாரு ஒருத்தர் வச்சிருந்த ஒருத்தர், அஸ்வர்மன் அப்படிங்கிற பேர் ஒருத்தர், அஸ்வத் பிரணவ் அப்படிங்கிற பேர் ஒருத்தரும், அஸ்வின் குமார் அப்படிங்கிற பேரை ஒருத்தர், அஸ்வின் குமார், அஸ்வத் குமார், அஸ்வின் குமார் அப்படிங்கெல்லாம் ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவினாஷுங்கிற பேர் ஒருத்தர், அழகேசன்கிற பேர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம தலை அஜித் குமார், அஜித் குமார்ங்கிற பேர் ஒருத்தர், அகில் அப்படின்னு ஒருத்தர், அகிலன் ஒருத்தர், அகிலேஷ்னு ஒருத்தர், அழகு செல்வன் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அழகு ராஜான்னு ஒருத்தர், அழகு நாச்சிமுத்துன்னு ஒருத்தர், அழகேசன் ஒருத்தர், அலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அபினவ் அப்படிங்கிற பேர், அலோசியஸ்ன்னு ஒருத்தர், அமர்நாத்னு ஒரு 7 பேர் பார்த்துருக்காங்க, ஆனந்த் அப்படிங்கிற பேர்ல ஒரு 12 பேர், ஆனந்த் குமாருங்கிற பேர்ல 7 பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. அப்போ ஆனந்த் குமார் ஆனந்துங்கிற பேர் மொத்தம் 20 பேர், இது ஒரு 10% வருது. ஆனந்த கணபதினு ஒருத்தர், ஆனந்த ராஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதர்ஸ் ஒருத்தர், ஆதித்தன் 3 பேர், ஆண்ட்ரோன் ஒருத்தர், அப்துல் காதர்னு ஒருத்தர், அப்திஸ்தா, அபிலாஷ், அபினவ்னு ஒருத்தர், அபினவ் ரோஹன் ஒருத்தர், அபினேஷ் கண்ணன், அபிசந்த்னு ஒருத்தர், அபிஷேக், ஆதவன், ஆதிகேசவன் நம்பி, இது பெருமாளை கும்பிடுறவங்க வைக்கிறது, ஆதிகேசவ நம்பி. அப்புறம் ஆபத்து காத்தவன், இது ஒரு ஆபத்து காத்த அம்மன் அப்படிங்கிற பேருக்கு அவர் ஆபத்து காத்துன்னு வச்சிருக்காங்க. அபினன் ஒருத்தர், அரவிந்தன் 4 பேர், அரவிந்த குமார் 3 பேர், அரவிந்த மணிகண்டன் ஒருத்தர், அரவிந்தன் ஒருத்தர், அரவிந்த் சேகர்னு 3 பேர், ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அர்ஜுனன் ஒருத்தர், அர்மான் ரசாக்னு ஒருத்தர், ஆரோக்கியசாமிங்கிறது ஒருத்தர், அற்புதம்னு ஒருத்தர், அருள்னு ஒருத்தர், அருள் சங்கர்ங்கிறது ஒருத்தர், ஆறுமுகம்னு ஒரு 12 பேர் வச்சிருக்காங்க, ஆறுமுக பெருமாள்னு ஒருத்தர் பேர் இருக்கு, ஆறுமுக ராஜுங்கிறது ஒருத்தருக்கு இருக்கு, ஆனந்தன் ஒருத்தர், ஆனந்த ராஜா, ஆனந்த கிருஷ்ணன், அனவரத சிவம், இந்த பேர்லாம் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அன்பழகன் 5 பேர் பார்த்துருக்காங்க, அன்பரசன் 2 பேர், அன்புன்னு ஒருத்தர், அன்பு விக்னேஷ்னு ஒருத்தர், அன்பு செல்வம்னு ஒருத்தர், ஆண்டவர்னு ஒருத்தர், ஆண்டர்சன் இவர் கிறிஸ்டியன், அனீஸ் ராஜான் 2 பேர், அனில் பட்டேல், அனில் வேணுகோபால், அனிருத், அண்ணாதுரை, இப்படி வந்து 205 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அசோக்குமார்ங்கிற பேர் ஒரு 10%, அதாவது 366 பேர் ஏங்கிற இடத்துல பேர் வச்சிருக்காங்க, இல்லை 205 பேர் ஆண்கள். அந்த 205 பேர்ல உங்களுக்கு வந்து அருண்குமார்ங்கிற பேர் வந்து ஒரு 25 பேர்கிட்ட, அசோக்கும் பேர் ஒரு 20 பேர், இப்போ அவங்களே 10% அங்கே எடுத்துக்கிட்டாங்க, மீதி பேர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அஸ்வின், அஸ்வத், இது இந்த ரேஞ்சில் ஒரு 10% வச்சுருக்காங்க. இப்படித்தான் உலகத்தில் அன்பழகன் அன்பரசு இப்படிங்கிறத ஒரு 7 பேர் வச்சுருக்காங்க. இப்படி பேர்கள் வந்து இருக்குது.
இதுல பெண்பால் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தின் ரெண்டு பேர், ஆனந்த வள்ளி ஒருத்தர், அனவரதம்னு ஒருத்தங்க, ஆண்டாள்னு ஒருத்தர், அனிலின் அப்படின்னு ஒருத்தங்க, அனிதா நாலு பேர், அயஞ்சனா ரெண்டு பேர், அனிதா ஸ்ரீ, அஞ்சுகம்னு ரெண்டு பேர், அஸ்வினின்னு ரெண்டு பேர், அங்கிதான் ரெண்டு பேர், அன்னதர்ஷினின்னு ஒருத்தருங்க, அண்ண லட்சுமின்னு மூணு பேர், அண்ண பூரணின்னு ஒருத்தர், ஆண்டனின்னு ஒருத்தர், ஆண்டனிங்கிறது ஆண் பேர், அனுஜான்னு ஒருத்தர், அனு கீர்த்தனாங்கிறது மூணு பேர், அனுபமான்னு ஒருத்தர், அனு ராதான்னு ரெண்டு பேர், அனுஷான்னு ரெண்டு பேர், அனுசுயான்னு ஒன்பது பேர், அபர்ணான்னு அஞ்சு பேர், ஆராதனான்னு ரெண்டு பேர், அர்ச்சனாங்கிறது ஒரு பதினோரு பேர் வச்சிருக்காங்க, ஆரோக்கிய பிரின்சிலான்னு ஒருத்தர், அர்சா அனீபா ஒருத்தர், அருள் கிருத்தியான்னு ஒருத்தங்க, அருள் பொன்னி அப்படிங்கிறது ஒருத்தங்க, அருள் மொழின்னு ஒருத்தர். அருள் மொழிங்கிறது நம்ம தீகா கட்சியில ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர் அருள் மொழின்னு இருக்காங்க. அருணான்னு ஒரு பத்து பேர், அருந்ததின்னு ஒருத்தர். அடுத்தது வந்து ஏ வரிசையில் நீங்க பார்க்கும்போது ஐஸ்வர்யான்னு ஒரு மூணு பேர் வச்சிருக்காங்க. ஏழதான் ஐஸ்வர்யாங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, ஐரே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏஜில் ஏழே ஸ்டார்ட் பண்ணலாம். அஜானான்னு ஒருத்தர், அஜிதான் ரெண்டு பேர், அகிலான் ரெண்டு பேர், அக்ஷரான்னு ஏழு பேர், அக்ஷயான் அஞ்சு பேர், அலமேல்னு ஒருத்தர், அமலபியூலான்னு ஒருத்தங்க, அம்பைன்னு ஒருத்தங்க, அம்பிகான் ரெண்டு பேர், அமிர்தவர்ஷின்னு ஒருத்தங்க, அமிர்தவர்ஷினி, அம்சான்னு ஒருத்தங்க, அம்சவல்லி, அமுதான்னு எட்டு பேர் வச்சிருக்காங்க, அமுதராஜன் ஒருத்தர், அம்பிகேஸ்வரின்னு ஒரு ரெண்டு மூணு பேர், ஆனந்தின்னு ஒருத்தங்க, ஆர்ஷிதான் நாலு பேர், ஆருஷா, ஆதிரா, ஆதிரை இதெல்லாம் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அபிகிருஷ்ணான்னு ஒருத்தங்க, அபிநயான்னு ஒருத்தர், அபிநிதி, அபிநியா இப்படி ஒருத்தர், அபிராமின்னு ஒரு ஏழு பேர், அபிரான்னு ஒருத்தர், அபிதான்னு ஒருத்தங்க, அதிதின்னு ஒருத்தங்க, சுகன்யான்னு ஒருத்தர், ஆஷான்னு ஒரு ஆள், அஸ்மியான் நாலு பேர், அஸ்வர அஸ்வதான்னு ஒருத்தர், அஸ்வதி, அஸ்வினின்னு ஒரு எட்டு பேர், அச்சயான்னு ரெண்டு பேர், ஆதிரா தாஸ்னு ஒருத்தர், அபி நேத்ரா, நேத்ரம்னா கண்ணு, ஐயம்மாள்னு ஒருத்தங்க, அழகாம்பாள்னு ஒருத்தங்க, இந்த நூற்றி அஞ்சு பேரில் இந்த பெயர்கள் வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த பெயர்கள் நீங்கள் எடுக்கலாம். பெண்கள் பேர்லாம் பரவாயில்ல, ஒரே பேரை வைக்கக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்திருக்காங்க, ரொம்ப அதிகமாக ஒரே பேரில் வரல. ஸோ ஆண்கள் ஒரே பேரில் அசோக்கு, அருண், இந்த மாதிரி பேர்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இதில் வந்து எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருந்திருக்கு, ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இந்த பேர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சூட்டலாம், அதாவது நல்லா வாழ்ந்தவங்க பேரை தான் சூட்டணுங்கிறது மரபு, யாருமே வைக்காத பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியில்லை. எஸ்கிமோக்கள் தான் ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த பேரை யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, வச்சிருக்கவங்களாம் வேறு பேரை மாற்றிடுவாங்க, அப்பப்போ பேர் மாறிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்ம மாற முடியாது, நம்மளுக்கு ஒரே பேர் தான். அதனால் வந்து பேர்களை நீங்கள் சிறப்பாக பார்த்து சூட் பண்ணி அதை வச்சுருக்கணும் அப்படிங்கிறது, அதை நியூமராலஜி பார்த்து நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. அனைவருக்கும், வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள், நன்றி, வணக்கம்.